இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. முதலாவதாக இவ்விதமாய் ஆரம்பிக்கப்பட்டு என் மகனே என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை, என் வார்த்தைகளை காத்து அவைகளை பத்திரப்படுத்தி அவைகளை உன் விரல்களிலே கட்டி இறுதிய பலகைகளை எழுதிக்கோள் என்று சொல்லி ஞானத்திலே ஆரம்பிக்கிறதான அந்த வசனம், இப்பொழுது சாலோமன் ராஜா சன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கு அவர் கண்டதான ஒரு காட்சியைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுக்கிறதான தலைப்பு என்ன? சிசிடிவி கேமராவிலே பதியப்பட்டதான ஒரு காட்சி. என்னையா, சிசிடிவி எப்பொழுது தானே இருந்தது? ஆதியிலே எங்கே சிசிடிவி இருக்கிறது என்று நீங்கள் என்ன வேண்டாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இது ஒருவேளை கற்பனையாக சாலோமன் இந்த காரியத்தை சொன்னாலும் கூட இந்த நாட்களிலே அநேக வாலிபர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்கிறார்கள்? அவர்கள் யாருக்குமே தெரியாதபடி தவறான இடத்தில் போய் நிற்கிறார்கள், தவறான நேரத்தில் போய் நிற்கிறார்கள், தவறான சிந்தையோடு கூட நிற்கிறார்கள். ஒருவேளை வாலிபனோ வாலிப பெண்ணோ, நாங்கள் அப்படி வீட்டை விட்டு பெற்றோருக்கு தெரியாமல் எங்குமே நாங்கள் போக மாட்டோம் என்று நீங்கள் சொன்னாலும் கூட, நீங்கள் தனித்து இரவிலே பெற்றோர்கள் தூங்கிய பிறகு நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் ஃபேஸ்புக்கை எவ்விதமாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதையெல்லாம் ரிகார்டிங் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எச்சரிக்கப்படுகிற காரியம் என்ன? தேவன் குறிப்பிட்டதான ஒரு எல்லையை நீங்கள் மீறக்கூடாது. அது வாலிபனானாலும், முதிர்வயது உள்ளவர்களானாலும், அது இளைஞனானாலும், வாலிப பெண்ணானாலும், அவர்கள் வேத வசனத்தின் குறிக்கப்பட்டதான காரியத்தை மீறக்கூடாது. ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். இதை நீ பார்க்க கூடாது, இதை நீ பார்க்கலாம், இதை நீ வாசிக்க கூடாது, இதை நீ வாசிக்கலாம் என்றெல்லாம் அவர் ஒரு எல்லை கோடு வைத்திருக்கிறார். இங்கு நடந்ததான காரியம் என்ன? இவன் வீட்டை விட்டு வெளியே சாந்தர வேளையில போகும் பொழுது அவனுக்காக காத்து கொண்டிருந்த ஒரு வாயாடியான ஸ்திரீ அவனை கண்டு முதலாவதாகவே அவனை முத்தமிடுகிறதை பார்க்கிறோம், தன் வீட்டுக்கு அழைத்து போகிறதை பார்க்கிறோம். அவருடைய சம்பாஷணைகள் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு எச்சரிப்பாக அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீர்கேடாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை காட்டும்படியான ஒரு காட்சியைத்தான் இந்த சிசிடிவி கேமராவிலே பதிவானதான ஒரு காட்சியை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பெற்றோருக்கு தெரியாமல் அவர்கள் தவறான இடத்திற்கு போகக்கூடாது, நேரம் கழித்து எங்குமே அவர்கள் நிற்கக்கூடாது, இன்னுமாக பெற்றோருக்கு தெரியாமல் எந்த ஒரு அசுத்தமான காரியத்திலும் அவர்கள் விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தினமும் வேதம் வாசித்து ஜபம் பண்ணி தாயும் தகப்பனையும் கனப்படுத்தும் பொழுது நம்முடைய சிசிடிவி கேமரா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு சம்பாஷணைகளையும், ஒவ்வொரு நினைவுகளையும் அது ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிறது என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் நாம் வாலிபர்கள் ஒரு சாட்சியாக வாழ முடியும். வாலிபர்கள் என்று ஊழியத்திற்கு தேவை. மிஷினரிகள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் ஆயத்தப்படுத்தி வாலிபர்களுக்காக விசேஷமாக இந்த செய்தியை நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறோம். தேவன்தாமே இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை பரிசுத்தமாய் கழிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.